हलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल ऑल इज वेल राजी नान उंगलुडन तोली राजी नम इन्नैक्कु कोत्तमल्लि इलैयिल ओरु सुवैयाना चट्नी इदु वंदु पाथींगन्ना वायिल वच्चोन्ने अल्वा मारी वळुक्किट्टु पोगुम अंद अलवुक्कु रोम्ब सुवैयाना चट्नी इंद चट्नी वच्चींगन्ना चट्नी मोद काली आयिरुम इड्लिक्कु मरुबडियुम इदे मारी चट्नी वैक्क किळंबिरुवींग अंद मारी ओरु टेस्टियान रेसिपी तिरुम्ब तिरुम्ब वैक्कुर मारी ओरु रेसिपियाँ दान इरुक्कुम இந்த கொத்தமல்லியில் நம்ம ஏற்கனவே ஒரு இயற்கை உணவு அதாவது கொத்தமல்லி கீர் பண்ணியிருக்கோம் அதில் தெளிவாக கொத்தமல்லி இலையின் நன்மைகள் பற்றி பேசியிருப்பேன் கொத்தமல்லி பார்த்திங்கன்னா பொதுவாகவே பசியை தூண்டக்கூடியது இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது நம்மளுடைய மெலிந்த உடல் வந்து பலம் பெறும் கண் பார்வையும் தெளிவடையும் இரும்பு சத்து அதிகம் உள்ளது நம்ம சர்க்கரை நோயை குறைக்கும் தன்மை உடையது இந்த கீரையோட ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு குவாலிட்டி இருக்குது அதாவது குளிர்ச்சி உஷ்ணம் இரண்டையும் கொடுக்கக்கூடியது வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா உடலுக்கு வெப்பத்தன்மை தரக்கூடியது அதனால் எல்லா சீசன்லேயும் இந்த கொத்தமல்லி இலையை வச்சு சட்னி பண்ணலாம் மெயினாக இந்த காலத்தில் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு ஏற்ற சட்னி அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் என் சேனலை பார்க்காதவராக இருந்தால் ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் தான் என்னுடைய சேனலில் இருக்கும் கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஏற்கனவே நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட் சட்னி ரெசிபிஸ்லாம் பண்ணியிருக்கோம் சவு சவு வச்சு அப்புறம் ரெட் கேப்சிகம் வச்சு பீர்க்கங்காய் வச்சு இஞ்சி வச்சு இந்த மாதிரிலாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கிறது மட்டும் இல்லை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எனக்கு எது ரொம்ப நல்ல டேஸ்ட்டுன்னு பட்டுச்சோ அதை மட்டும்தான் நான் வீடியோஸாக அப்லோட் பண்ணுவேன் அதனால் என்னோடய சேனலில் உள்ள எல்லா ரெசிபீஸுமே டேஸ்ட்டுக்கு கேரண்டி சொல்லலாம் இப்போது இந்த ரெசிபி எப்படின்னு செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரெசிபியில் முக்கியமாக நம்ம செக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம் இந்த செக்கு நல்லெண்ணெயை வந்து அப்படியே நம்ம பொதுவாகவே நல்லெண்ணெய் வந்து பச்சையாக சாப்பிட்றது உடல் நலனுக்கு அவ்வளோ நல்லது இந்த ரெசிபியில் இந்த செக்கு நல்லெண்ணெய் தலைய தலைய மல்லி இலையோடு சேர்த்து சாப்பிடும்போது அல்வா மாதிரி தாங்க இருக்கும் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மல்லித்தலை ஒரு 150லேருந்து 200 கிராம் எடுத்துக்கலாம் நல்லா கழுவி நல்லா ஆஞ்சி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் எப்போயுமே இந்த லீவ்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்ப நல்லது அதுவும் இளம் இலைகளாக இருந்தால் அதாவது ரொம்ப முத்தின இலைகள் இல்லாமல் இளம் தளிர்களாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உளுந்தம்பருப்பு ஒரு 3 டீஸ்பூன் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் அதை காரம் அதிகமாக வேணால் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு பிஞ்ச் புளி பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம்தான் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது ஒரு சின்ன பிஞ்ச் புளி கடுகு உளுந்தம்பருப்பு இது வந்து ஒரு பல் பூண்டு இந்த மாதிரி பூண்டில் ஒரு 4 பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு 5 இல்லை 6 கூட எடுத்துக்கலாம் உப்பு காயம் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இதுதான் ரொம்ப மெயின் இந்த டிஷ்ஷுக்கு இந்த நல்லெண்ணெயும் மல்லி செடியும் சேரும்போது செமையாக இருக்கும் மொதல் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே நம்ம உளுந்தம்பருப்பு 3 டீஸ்பூன் அதை சேர்த்துக்கலாம் அதோட இந்த காஞ்ச மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம் அதோட இந்த பூண்டு பற்களையும் சேர்த்துக்கலாம் இந்த உளுந்தம்பருப்பு நல்லா செவக்கணும் அதோட சிறிது காயப்பொடி நல்லா இந்த இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும் நம்ம உளுந்தம்பருப்பு மட்டும் ஒரு பிஞ்ச் புளியவும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா செவந்துருச்சு இப்போ வந்து நம்ம மல்லித்தலைகளை போட்டுக்கலாம் ஒரு 2-3 நிமிஷத்தில் ஒரு பரட்டி விட்டாலே போதும் இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு 2-3 மினிட்ஸில் நல்லா சுருண்ட மாதிரி வரும் இந்த இலைகள்லாம் வத்தி அவ்வளவுதான்
இப்போது இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்சியில் ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம். இப்போ வலுவலுன்னு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கோம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது ரொம்ப நல்ல க்ரீனிஷாக நல்ல வலுவலுவலுன்னு நல்ல ஒரு அல்வா பதம் மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். நம்ம இரும்பு சட்டியில் செய்கிறது ரொம்ப சிறந்தது. ஏன்னா இந்த கீரைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு சத்து நிறைந்த உணவாக இருக்கும். நல்ல எண்ணெய் வந்து 3 குழிக்கரண்டியாவது ஊற்றிக்கோங்க. எண்ணெய் தான் ஸ்பெஷல், செக்கு நல்லெண்ணெய். இப்போ எண்ணெய் நல்லா சூடானோன்னா நம்ம கடுகு தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம அரைத்து வைத்த இந்த விழுது, அடுத்தது நம்ம மிக்சி கழுவின தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படியே பரட்டி விடுங்க. ரொம்ப நேரம் பரட்டணும்னு அவசியம் இல்லை. உடனே எண்ணெய் பிரிஞ்சிடும், அவ்வளோதான். நம்மளோட சட்னி ரெடி ஆயிரும். பாருங்கள், எண்ணெய் தெளிஞ்சாப்பில் வந்துடும். அவ்வளோதான், நம்மளுடைய கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. பார்த்திங்கனாலே தெரியுது, உடனே எண்ணெய் பிரிஞ்சிடும். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான மல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஒரு அல்வா பதம் மாதிரி இருக்கா, ஒட்டாமங்க பாருங்கள், சட்டியோட ஒட்டாமல் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு. வாழ்க வளமுடன்.